सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमां स्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बाधरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः कुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोदित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह करवावहै तेजस्विनावधितमस्तु मावेद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरम् गोविन्दं परमानन्दम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहेतुकं देवा मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंशयः <coughs> पेज् नम्बर् नूति अम्बति एलोकं एनूति अम्बति न जातिनीतिकुलगोत्रदूरगम्कुलगोत्रदूरं जाति नामरूपगुणदोषवर्जितम् नाम

இப்போது விவேக சூடாமணியில் சூடாமணி எது சூடாமணி அப்படின்னா எது வந்து உயர்ந்ததாக இருக்கிறதோ அது சூடாமணி அதனால தான் அதை வந்து இங்கே வைக்கிறோம் இல்லையா எது வந்து உயர்ந்த உயர்ந்த இடத்துக்கு அதுக்கு வந்து அதை ரெப்ரஸண்ட்டாக இருக்கும் இல்லையா அது மாதிரி ஒரு வேதாந்தத்துக்கு நம்மள மாதிரி தான் வேதாந்தத்துக்கு முன்னாடி வரத்துக்கு முன்னாடி இது என்னங்கிற விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி அதை ஒரு பர்சனை வந்து என்ட்ரி லெவல்லேருந்து அழகாக கூட்டிகிட்டு வந்து மனுஷ ஜென்மான்னா என்ன என்ன எப்படிப்பட்ட புண்ணியம் பண்ணியிருக்கணும் அந்த மனுஷ ஜென்மாவோட முக்கியத்துவம் என்ன எப்படிப்பட்டவனாக இருக்கணும் அதுலேயே தார்மீகமாக இருந்தால் போதுமா அதுக்கு மேலே ஏதாவது நம்ம தகுதி அடையணுமா அப்போ அந்த லட்சியம் என்ன அந்த லட்சியம் அடையறதுக்கு எது லட்சியம் அந்த லட்சியத்துக்கு என்ன தகுதி வேணும் அந்த லட்சியம் தகுதியோட யார போய் கேட்டா அந்த லட்சியத்தை என்னால் கிடைக்கும் அறிய முடியும் அதுக்கப்புறம் அந்த குரு கிட்ட என்ன கேட்கணும் எப்படி குருவை அணுகணும் எப்படிப்பட்ட குரு இருக்கணும் அப்புறம் அந்த குரு கொடுக்கக்கூடிய அறிவை எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அந்த கேள்விகள்லாம் என்ன எதை பத்தி கேட்கணும் கூடிய பதிலை எப்படி புரிஞ்சுக்கணும் எப்படி தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு வரணும் கேட்ட விஷயத்த திருப்பி திருப்பி எப்படி படிக்கணும் அப்படி பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் இரநூத்தி நாற்பத்தி நாலு நிலத்துணி டூ ஃபிஃப்டி ஃபோர் டூ ஃபிஃப்டி ஃபைவ் இரநூத்தி ஐம்பத்தி நாலு வந்துட்டோம் இல்லையா அப்போது ரொம்ப சிம்பிளா என்ன ஜென்மான்னு சொல்லிட்டோன்னா அண்ட் மிச்ச ஜென்மாவோட நம்ம சுப்பீரியர்னு நினச்சிக்கிறோம் அப்படின்னா எங்கே நம்ம வேறுபடுறோம் அப்படின்னா புத்தி அதிகோ விசேஷதா இல்லையா அப்போது இந்த புத்தியை யூஸ் பண்ணி சரியான முறையில் சரியான வழியில நம்ம இந்த வாழ்க்கைய பயன்படுத்த வேண்டும் இல்லையா என்னது முதல் இன்ட்ரடக்ஷன் கிளாஸுக்கு போயிட்டேலே அப்படின்னா இருக்கு சம்பந்தம் இருக்கு வரும் சரியா அப்போ அந்த சரியான முறைதான் குரு சாஸ்திர என்ன ஈஸ்வரனுடைய அனுகிரகம் மூலியமா குரு சாஸ்திரத்தோடைய படிப்பு அந்த குரு சாஸ்திரத்தோடைய படிப்பு எங்க முடிவடைகிறது அப்படின்னா என்ன கர்ம யோகத்திலேருந்து ஆரம்பித்து செய்யக்கூடிய கர்மாவை பகவானுக்கு அர்ப்பணமாக செய்து வரக்கூடிய ரிசல்ட்டை பகவானுடைய பிரசாதமாகவே அந்த பாவனால இருந்து அந்த பகவானவே பகவானை தொடர்ந்து தியானித்து பக்குவத்தை மன ஏகாகிரதத்தை அடைந்து சாதன சதுஷ்டத்தை அடைந்து என்ன குருக்கிட்ட போய் என்ன பண்ணணும் சிரவண மரண நிதி தியாசனம் பண்ணணும் இன்ஃபேக்ட் குருக்கிட்ட வந்து சிரவணம் மரணத்தோடு சரி நிதி தியாசனம் வந்து இந்த பயணத்துடைய கடைசி சாதனை அது நம்ம தனியா பண்ண வேண்டிய விஷயம் புரியுறதா சிரவணம்ங்கிறது வந்து நமக்கு இப்போ ஒரு குரூப்பா நம்ம கிளாஸ் கேட்கறோம் அதுவும் இப்போ வந்து கரோனா என்ன தனித்தனியா கேட்க ஆரம்பிச்சுட்டோம் நம்ம சேர்ந்து உக்காந்து நம்ம கேட்கணும் குருகுலத்துல வந்து எப்படி ஆயிடுத்து இப்போ இந்த குருகுலம் மாடர்ன் குருகுளம் ஆகி மாடர்ன் குருகுலம் இப்போ ஆன்லைன் குருகுலம் ஆகிடுறது டீச்சிங் வந்து இப்போ ஆன்லைன்னு வருது நமக்கு அதனால ஏதோ நிறைய மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம இந்த விஷயத்த தொடர்ந்து இதில் ஈடுபாடு நம்ம இருக்கணும்னு ஆன்லைனில் பண்ணுறோம் ஆனால் நேரில் சொல்கிற மாதிரி நேரில் கேட்குற மாதிரி கண்டிப்பாக வராது அதுக்கு இது ஒப்பிட முடியாது பட் நம்ம இருந்தாலும் இந்த டைமை சரியாக நம்ம பயன்படுத்துகிற மாதிரி தொடர்ந்து இந்த விஷயத்தை நம்ம இதில் ஈடுபாடு வச்சுட்டே இருக்கோம் சரி அது ஒரு பக்கம் அப்போது சிரவண மன்னம் ரொம்ப முக்கியமான கட்டம் என்னது அப்படின்னா சாஸ்திர உபதேசமானது என்ன சொல்ல வருது எனக்கு என்ன உபதேசம் ஃபஸ்ட்டு என்னை பற்றின உபதேசம்னு புரியணும் அது அந்த உபதேசம் என்ன என்ன உபதேசம் கரெக்டா ஏன்னா என்னை பற்றி எனக்கு நிறைய தெரியுமே என்னை பற்றி உபதேசம் பண்ணணும்னா எப்படி என்ன உபதேசம் பண்ணுறது அப்படிங்கிறத புரியணும் அந்த உபதேசத்தை ரிசீவ் பண்ணுறது மூலியமாகவே என்ன ஆகிறது என்னுடைய சம்சார பந்தமானது டோட்டலாக நிவிருத்தி ஆகிறது ஆனால் கூட என்ன ஆகிறது இந்த நாலேஜ் அடைந்த நாலேஜ் எப்போ இந்த சம்சாரம் முக்தி முக்தி எனக்கு கிடைக்கிறது அப்படின்னா எந்த விதமான வேகன சற்ற வேக்னஸ் இல்லாத குழப்பமில்லாத சந்தேகம் இல்லாத ஞானமு தான் நமக்கு பயன்படும் புரியுறதா அதனால சிரவணத்துடைய அங்கமாக மனனமும் ரொம்ப முக்கியம் அப்போது சிரவண மன்னனத்தினால புத்தியில் தெல்ல தெளிவாக இதுதான் சாஸ்திர உபதேசம் நான்கிற சொல்லுக்கு நான் அந்த பிரம்மன் அப்படிங்கிற அறிவு தெல்ல தெளிவாக நமக்கு கிளியரா நமக்கு கிடைச்சிடும் சரியா ஆனால் கூட என்ன ஆகிறது அப்படின்னா இந்த மனசுன்னு ஒரு ஃபேக்கல்ட்டி இருக்குது அந்த கரணத்தில் மனம் அந்த கரணம் எப்படிப்பட்டதுன்னா நிறைய விஷயத்தில் நேச்சுரலாக எப்படி அப்படின்னாக்க பழக்கப்பட்ட விஷயத்தில் தொடர்ந்து நேச்சுரல் ஆகிடும் ஒரு விஷயம் வந்து இப்போ நீங்கள் நீங்கள் டூ வீலர் ஓட்டரில் வச்சுக்கோங்க டெய்லி வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் இருக்கேன் இப்போ காதை தூக்கி போடணும் அப்புறம் இந்த கையை இப்படி வச்சுக்கணும் என்ன பேலன்ஸு செக் பண்ணணும் அதுக்கப்புறம் இப்படி ஆக்சலரேட் பண்ணணும் கேர் இருந்தால் கேரு போடணும் இங்கே பிரேக் இருக்குது இங்கே இருக்குது இது வந்து நம்ம டெய்லி பண்ண மாட்டோம் கற்றுக்கக்கூடிய காலத்தில் இது வந்து எல்லாம் ஜாக்கிரதையாக பண்ணுமே தவிர ஒன்ஸ் டூ வீலர் ஓட்டிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டானே ஏறி உக்காந்து தானே ஸ்வைனு போனா அப்படின்னு சொல்கிறது இல்லையா அப்போது எவ்ரி டைம் நம்ம வந்து அது எப்படி ஆகிடுறது அது மெக்கானிக்கல் ஆகிடுறது அல்லது அது நேச்சுரலாக பழக்கப்பட்ட விஷயம் ஆகிடுறது அதனால இந்த சிரவண மனநம் முடித்தால் கூட இந்த அந்த கரணம் இந்த மனசானது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா பழைய பழக்கத்தோடைய விஷயத்தோடைய பாதிப்புல ஒன்னும் இருக்கும் அதனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இதனால என்ன விளைவு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மனசானது வந்து புத்தியில அடைஞ்ச அடைந்த கூடிய அடைஞ்சக்கூடிய இந்த ஆனது அறிவானது மனசுல வந்து அதோடைய அதோடைய யூஸ் பிரயோஜனம் வந்து எப்படி அதோடைய பலன் அனுபவிக்கிறதுக்கு மனமே தடையாக இருக்கிறது இது வந்து ஹையஸ்ட் தடை நிஜமாவே அதுக்கு தான் நான் சொன்னேன் இது கடைசி பயிற்சி நிதி தியாசனம்ங்கிறது வந்து அதனால என்ன பண்ணணும் அந்த மனசில் பழைய பழக்கம் அல்லது எது வந்து என்னுடைய ஜீவ பாவனா என்னுடைய லிமிட்டட் பீயிங் நான்கிறதுக்கு ஒரு லிமிட்டட் நோஷன் லிமிட்டடாக நான் வரையறைக்கு உட்பட்டவன் நான் இந்த உடம்பு மனசு அப்படிங்கிற அந்த வரையறைக்குட்பட்டவனாக என்னை கருதிருக்கேன் இல்லையா இவ்வளோ நாள் அதோடைய எண்ணங்களை திருப்பி 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 பழக்கத்தினால நேச்சுரலாக வரும் அப்போது எப்படி அது வருது அப்படின்னா பல பல சுட்சுவேஷனில் நிறைய விதத்தில் நம்ம இந்த உலகத்து கூட உரையாடும் போது பண்ணும்போது விவகாரத்தில் இருக்கும் போது எப்படி நம்ம ரெஸ்பாண்டு பண்ணுறோம் ஞானத்துக்கு முன்னாடி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும் ஞானத்துக்கு பிறகு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோங்கிறதுல வந்து ரொம்ப முக்கியமாக நமக்கு அது வெளிப்படுறது அப்போது இவ்வளோ நாள் எப்படி நம்ம ஒரு ஒரு விஷயத்தில் நம்மளை நாம் பொருத்திண்டோமோ அதில் எப்படி நம்ம ஈடுபட்டோமோ அதே மாதிரி போய் மனசு அதே பழக்கத்தில் போகும் என்னடா திரும்பி நம்ம ரொம்ப அப்படியே சம்சாரி மாதிரி நம்ம பண்ணிடுறோமா அப்படிங்கிற எண்ணம் வரும்போதே என்ன நிதித்தியாசனம் என்ன பண்ணுறது அப்படின்னா ஞானம் அடைந்தவனுக்கு ஞான உற்பத்தி ஆனவனுக்கு அந்த ஞான விருத்தியானது இம்மிடியட்டாக வந்து அந்த சம்சார பாவனாவை தடுத்து சம்சாரமற்றவனாக செய்யக்கூடிய வேலை விவகாரம் அப்படியே தான் இருக்குமே தவிர ஆனால் ஃபுல் ஃப்ரீடத்தோடு செய்வான் இதுதான் அந்த ஞானத்தோடைய பலன் ஆனால் இது வரத்துக்கு இப்படி ஏற்படுறதுக்கு ஞான பலனானது மனசில் அனுபவிக்கிறதுக்கு ஒரு பயிற்சி தேவை அதுதான் நிதி தியாசனம் அல்லது எந்த சமதம உபரமன்னு சொல்லப்பட்டதோ இல்லையா சாதன சதுஷ்டயத்துல ஷமாதி சட்க சம்பத்தி ஷமன்னா ஒரே விஷயத்துல மனச பொருத்துவது அல்லது சமாதியோடைய சம தம உபரம திதிக்சா வந்து சமாதியில முடியறது என்ன சமாதிங்க அகம் பிரம்மன் நான் அந்த பிரம்ம வஸ்து பிரம்மணம் நானும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிற விஷயத்துல அந்த அறிவுல எனக்கு சமாதி இருக்கணும் புரியறதா அது அது தடப்பட்டு போயிடுறதுனால அந்த சமாதியை நம்ம வர வைக்கிறதுக்கு மனசை வந்து கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச வருஷம் அப்படி நமக்கு இருக்க வேண்டாம் மேபி தேவைப்பட்டால் கொஞ்சம் ஜென்மம் அந்த மனசை வந்து இந்த பிரம்ம விஷயத்தில் அடைந்த ஞானத்தில் திருப்பி திருப்பி அச போடணும் ஊற போடணும் எப்படி ஊறுகாயை போல ஊறுகாவை என்ன பண்ணுறோம் ஃபுல்லாக கலக்கி எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு பத்தத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே எல்லாேருக்கும் போடுறதில்லை பரமாறுறது இல்லை அங்கே என்ன பண்ணுறோம் ஊறுகாயை வச்சுட்டு நல்ல அந்த காலத்தில் அழகாக ஜாடியில் வச்சு துணியை கட்டி மேலே வச்சுவிடுவாள் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஊறுகாய் ஊறும் போது அதோடைய சுவையும் அதோடைய விஷயமும் அப்படி இருக்கும் அதே மாதிரி இந்த அடைந்த ஞானத்தை என்ன ஊற போட்டணும் அப்பதான் அந்த மனசுக்கு அது ஆக்சஸ் ஆகிறது எப்படி வேணால் நம்ம வார்த்தையில சொல்லலாம் அல்லது இந்த சாஸ்திர படித்த விஷயத்த அனுசந்தானம் பண்ணணும் அபியாசம் பண்ணணும் திருப்பி 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 அதை வந்து படித்த விஷயத்த ஞாபகப்படுத்துகிற மாதிரி நம்ம கொண்டு வரணும் அதுதான் கடைசி பயிற்சி இது எப்படி தனிமுகமாக பண்ணணும் ஒரு இடத்து ஒரு இடத்துல குவெண்டிடியூடாக போய் தேவைப்பட்டதுன்னா தனிமைப்படுத்திண்டு எல்லா விவகாரங்களை குறைத்துண்டு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃபீஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன ப்ரொஃபஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி நான் என்னெல்லாம் ப்ரொசஸ் பண்ணியிருக்கேனோ என்னதுன்னு வச்சுட்டு இருக்கேனோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தியாகம் பண்ணி அப்புறம் இந்த பாடி மைண்டு அது நேச்சுரலாக போய்டும் இந்த பாடி மைண்டு மேலே இருக்கக்கூடிய அதற்கான என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறேனோ எவ்வளோ மினிமம் தேவையோ இந்த அஞ்சு விஷயத்துலேருந்து மேக்ஸிமம் விட்ரா பண்ணி மனசை டோட்டலாக ஒரு விஷயத்தில் பொருத்தணும் எந்த விஷயத்தில் பொருத்தணும் என் மேல் பொருத்தனம் அந்த என் நான் யாரு பிரம்மை அப்போ என்ன ஆகிறதுனா மனசுல எது தடையாக இருக்கிறதோ அல்ல சாதன சதுஷ்டயம் அதற்கு இருக்கக்கூடிய சமாதி சர்க்க சம்பத்தி எது பிரம்மத்துவத்தை டோட்டலாக கிளைம் பண்ணி அதோடைய பிரயோஜனத்துக்கு எது தடையாக இருக்கிறதோ மனசளவில் அது டோட்டலாக நீக்கப்படுகிறது அதனால் என்ன ஆகிறது பலன் டோட்டலாக மனசு வந்து என்ன கிளைம் பண்ணிண்டு இந்த பூர்ணத்துவம் திருப்தோகம் ஆத்மனியேவ என்னிடத்தில் நான் என்னால் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கின்றேன் அபயம் இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா இந்த வார்த்தையுடைய டோட்டல் விஷயம் நம்மளால அந்த ஞான பலத்தை டோட்டலா அனுபவிக்க முடியும் அதுதான் நிதித்தியாசனம் அப்போ எந்த சிஷியன் ஆரம்பத்துல கர்மயோகத்தில் ஆரம்பித்தானோ அது வந்து டோட்டலாக கடைசியில் எப்படி முடியறதுன்னா அந்த தியாசனத்தில் முடியறது அதற்கு பேர் ஆத்ம தியானம் அது என்ன அப்படின்னா திரும்பியும் சொல்லிட்டு உள்ளே போகலாம் அந்த நிதி தியாசனமானது ஞானத்துக்கு உற்பத்தியான பிறகு ஞான பலனை அனுபவிக்கிறதுக்கு எது தடையாக இருக்கிறதோ அந்த அனுபவம் ஏற்படுறதுக்கு மனசளவில் என்னெல்லாம் தடைகள் இருக்கிறதோ எப்படி தடைகள் இருக்கிறது பழக்கத்தினால் இந்த ஞானத்தை டோட்டலா கிளைம் பண்ணினால் கூட அந்த கிளைம் பண்ண விஷயத்த ஆப்போசிட்டா மனசு வந்து உற்பத்தி பண்ற விஷயத்த அதை வந்து நீக்கிறது அப்படி திருப்பி 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 இதை ஞாபகப்படுத்துறதுனால மனசும் அது அந்த தடையெல்லாம் நீங்கி எது சாதன சதுஷ்டயத்தில் என்ன டெபிசிட் இருக்கிறதோ அது எல்லாம் நீங்கி மனமானது டோட்டல் பூர்ணத்துவத்தோடைய அனுபவம் அதுல இருக்கிறது புரியறது இல்லையா அதுதான் அப்போ வந்து அந்த மனசு அப்படின்னு சொல்லிட்டாலே ஒத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி மனசோடைய அந்தளுடைய அதோடைய கல்ச்சர் அப்படி இருக்கும் அதோடைய டெக்ஸ்டர் அதோடைய பக்குவம் அப்படி இருக்கிறது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி சம்ஸ்காரத்தில் வருது இல்லையா அவளுடைய எப்படி கர்மா பண்ணியிருக்காளோ எப்படி எல்லாம் ஏற்பட்டிருக்கோ அப்படிப்பட்ட மனசு நமக்கு கிடைக்கிறது ஒத்தருடைய மனசு ஒத்தொத்தர் மாதிரி இருக்காது அதனால என்ன அப்படின்னா அந்தந்த பர்சனுக்கு எப்படிப்பட்ட தடை இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சி அதற்கேற்ற மாதிரி இந்த ஆத்ம தியானத்தை நம்ம மேற்கொள்ளணும் அதனால தான் இது டோட்டலி பர்சனல் விஷயம் குரு கூட ஒரு ஓவராலாக இந்த டீச்சிங் எடுத்து சொல்ல முடியுமே தவிர பர்சனலாக நமக்கு எப்படிப்பட்ட தடை இருக்குது ஞான பலத்துக்குன்னு கண்டுபிடிச்சு அதில் நம்ம இங்கே ஈடுபட்டு அதை நம்ம எடுக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும் அப்போனா யோசிச்சு பாருங்கோ எவ்வளோ மெச்சூரிட்டி ஞானத்தில் ஞானம் டோட்டலாக நமக்கு கிளியராக இருக்கணும் அந்த ஞானத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்விக்ஷன் இருந்திருக்கணும் அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம அனுசந்தானம் பண்ணுற மாதிரி நமக்கு டோட்டல் கிளாரிட்டியோட நம்மளை நம்மளுடைய ஃபைனல் ப சாதனையை நம்ம மேற்கொள்ளுறதுக்கு ஏகப்பட்ட மெச்சூரிட்டி வேணும் அந்த மெச்சூரிட்டியை தான் சாதன சதுஷ்டயம்னு சொல்கிறது அந்த மெச்சூரிட்டி நேச்சுரலாக இருந்திருத்தோன்னா பிரச்சனை இல்லை இல்லைன்னா அதற்கான பயிற்சி நம்ம எடுத்தாகணும் புரிகிறது இல்லையா அப்போது ஞானத்துக்கு முன்னாடி பல பயிற்சிகள் சொல்லப்பட்டது ஞானம் பிறகு சிரவணத்துக்கு பிறகு சிரவணத்துடைய அங்கமாக மனநமும் நிதித்தியாசனமும் சொல்லப்படுறது இங்கே வந்து இந்த போர்ஷனில் பகவத் பாதால் என்ன பண்ணுறோன்னா ரொம்ப அத்புத்தமாக இந்த இரநூத்தி பதி ஐம்பத்தி நாலுலேருந்து நானூற்றி பதினேழு ஸ்லோகம் மட்டும் இந்த நிதித்தியாசனத்தை எடுத்து சொல்கிறேன் ஓகே அந்த நிதித்தியாசனத்தில் நம்ம போன கிளாஸில் இங்கே தான் விட்டோம் எப்படி அப்படின்னா அந்த மனசானது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எப்படி ஒரு 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 பர்சன் அந்தந்த டாக்டர்க்கிட்ட விதவிதமான ட்ரீட்மெண்ட் ஏற்படுறதோ அந்த செவியாரிட்டி அந்த எவ்வளோக்கு எவ்வளோ சீரியஸாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் சீரியஸாக இருக்கும் இல்லைன்னா சும்மா விட்டமின் போட்டுக்கோப்பா நீ வாக்கிங் போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுடுவார் நம்ம எப்படி இருக்கோம் நம்ம ஐசியூவார்டு பேஷண்ட் மாதிரி இருக்கோம் இங்கே என்ன அப்படியே மனசு கிளாஸ் கிளாஸில் கேட்கும்போதே ஒரு மாதிரி உள்ள கிளாஸுக்குள்ளே வரும்போதே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஒரு வாட்டி கிளாஸ்க்குள்ளே சப்ஜெக்டுக்குள்ளே வந்துட்டோம்னா அப்பா இது கரெக்ட் இது கரெக்டாக இருக்குது அப்படியே இருக்குது கிளாஸ் முடிஞ்ச பிறகு திரும்பி அப்படியே நம்ம பழைய விஷயத்துக்கு போயிடுறோம் கிளாஸில் கேட்டதுக்கும் நம்ம பிஹேவ் பண்ணுறதுக்கும் எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா அப்போது நேச்சுரலாக நம்ம அனுபவம் காட்டி கொடுத்துறது அதனால மனசோடைய சென்சிட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பக்குவம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்ன நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ எப்போ வந்து ஒரு உத்தம அதிகாரி அல்லது யாருக்கு வந்து மனசானது நல்ல பக்குவப்பட்டு சாதன சத்துஷ்டயத்தோடைய விஷயம் அதிகமாக இருக்கிறதோ அவளுக்கு ஒரு விதமான நிதித்தியாசனமும் யாருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசிக் லெவல்ல அபோவ் ஆவரேஜாக இருக்காலோ அவளுக்கு ஒரு விதமான நிதி தியாசனம் கொடுக்கப்பட்டிருக்கு சரியா தான் இங்க வேறுபடுத்துறோம் எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் ஆனது வேறுபடுறதோ ஃபஸ்ட்டு வந்து என்ன மாதிரி நிதித்தியாசனம் அப்படின்னா பிரம்ம பிரம்மாபியாச நிதித்தியாசனம் பிரம்ம அபியாச நிதித்தியாசனம் அது எப்படிப்பட்ட நிதித்தியாசனம் அப்படின்னா நிதித்தியாசனம்னா சொன்ன மாதிரி ஆத்ம தியானம் மீண்டும் மீண்டும் படித்த விஷயத்தை அடைந்த அறிவை வந்து திருப்பி திருப்பி ஏதோ ஒரு மூலியமாக அதை ஞாபகப்படுத்துகிறது அப்போது பிரம்மாபியாச நிதித்தியாசனம் ஃபஸ்ட்டு கேட்டகரியில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அப்போது சொன்ன மாதிரி இந்த ஞானத்தில் ஒரு ஓரளவுக்கு நமக்கு பக்குவம் மனசில் என்னெல்லாம் வந்து மனசோடைய விஷயம் தேவையோ கம்ஃபர்டபுளாக இருக்கிறது ஆனால் கூட நமக்கு கொஞ்ச காலம் இந்த அபியாசம் பண்ணுறதுனால அடிக்கு என்ன நீண்ட காலம் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா ஒரு அலர்ட்டு லைஃபை லீட் பண்ண வேண்டியிருக்கு அது மட்டும் இல்லை கண்டினியூஸாக இந்த சாஸ்திர படிப்புல நம்மளுடைய மனசை டோட்டலா செலுத்த வேண்டி இருக்கு அதுக்கப்புறம் எப்படி இதை செலுத்த முடியும்னா திருப்பி திருப்பி படிக்கிறது மூலியமா படிச்ச விஷயத்த எழுதுறது மூலியமா எழுதுறது மட்டுமல்ல சப்போஸ் யாருக்காவது ஷேர் பண்ணணும் நாலு பேருக்கு சொல்ல முடியும்னா இதை எடுத்து சொல்லணும் சொந்த கருத்து இல்ல இந்த சாஸ்திர விஷயத்த சொல்றது அது மட்டும் இல்லை ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னா திருப்பி திருப்பி கேட்ட விஷயத்த கேக்கறது இதனால என்ன ஆகிறது அப்படின்னா என்னுடைய எது சொரூபமோ அதுல தொடர்ந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஸ்வரூப விஷயத்திலேயே என்னுடைய மனசை வந்து அதுல ஈடுபடுத்துகிறேன் அப்ப என்னுடைய மனசு எதுல லயித்து இருக்கிறது இந்த பிரம்ம விஷயத்தில் லயித்து இருக்கிறது அப்படி இங்க அபியாச அபியாசே சிரவணாதிக்கம் பௌனஃப் புண்ணியே சிரவணம் குறியா சங்கர சொல்ற மீண்டும் மீண்டும் சிரவணமே நமக்கு வந்து ஞானத்துக்கு பிறகு ஸ்ரவணத்துக்கு பிறகு மன்னனத்துக்கு பிறகு அதுவே நிதித்தியாசனமா அமையிறது இது ஒரு விதமான நிதித்தியாசனம் இது யாருக்கு அப்படின்னா ஃபுல் மெடிக்கல் செக்அப் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே கொஞ்சம் விட்டமின் அங்கங்க டெபிசிட்டா இருக்கு அப்படி பண்றவாளுக்கு ஆல்ரெடி மனசு வந்து விசாலமாயி எக்ஸ்பேண்ட் ஆகி மெச்சூர்டாகி டோட்டல் எந்த விதமான ரொம்ப மினிமம் தடை ஞான பலனுக்கு அப்படின்னா இந்த பிரம்மாபியாச நிதித்தியாசனம் திந்தனம் தனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம் ஏவம் ஏக பரத்வஞ்ச பிரம்மாபியாச பத்தியே தச்சிந்தனம் அதை பற்றியே ஷேர் பண்ணிக்கிறது அதையே திருப்பி திருப்பி கேட்கறது இப்போது என்னப்பா எப்படி இருக்க நன்னா இருக்கியா அதான் இந்த கிளாஸ்ல இப்படிப்பட்ட விஷயம் சொல்லியிருக்கு அப்படின்னு கிளாஸை பத்தி ஒரு முக்கால் மணி நேரம் பேசி ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாம் எல்லாம் ஓகேவான்னு ஃபோனை வைக்கணும் நமக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு புரியறது இல்லையா சப்போஸ் ஃபோன் பேசினோன்னா வீட்டில் யார்கிட்ட இருக்கான் அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல இதே விஷயத்த பேச வேண்டியிருக்கு இதெல்லாம் நமக்கு அபியாசத்தில் இருக்கிறது இல்லையா அப்போது அது மட்டும் இல்ல சத் சங்கம் சத் சங்கம்ங்கிறது வந்து ஒரு நல்ல சாதனா சத் சங்கத்தினால என்ன ஆகிறது எது சித்த வஸ்துவோ ஆரம்ப காலத்துல சத் சங்கம் சாதனையா இருக்கும் அதே விஷயம் சத் சங்கம் எப்படி இருக்கும் எது சித்த வஸ்துவோ அதை திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துற மாதிரி அமையிறது சங்க நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம் நிச்சலத்துவம் நிச்சல தத்துவே ஜீவன் முக்தா அந்த ஜீவன் முக்தனுடைய விஷயத்த பத்தி இப்போ பேசின்னு இருக்கோம் புரியுறதா அப்போ என்ன யுனீக்னஸ்னா இந்த பிரம்மாபியாச விஷயத்துல என்னதான் நம்ம ஈடுபட்டாலும் எவ்வளவு விவகாரத்துல ஈடுபட்டாலும் என்ன டோட்டலாக எல்லா விவகாரமுமே நமக்கு சாஸ்திர விசாரம் பண்ணுற மாதிரி சாஸ்திர விசாரம் பண்ண விஷயத்த ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் எந்த விவகாரத்தில் நான் இருக்கேன் அந்த விவகாரம் என்னால் இது எல்லாவற்றுக்கும் காரணம் நானே எல்லாவற்றுக்கும் சாட்சி நானே யாரை பற்றி சொல்கிறோம் இந்த உடம்பு மனசா இல்லைப்பா அகம் பிரம்ம அஸ்மி அப்படி வந்து டோட்டலாக திருப்பி திருப்பி மனசு பக்குவப்பட்டு இதே விஷயத்தில் சமாதியாக இருந்தது அப்படின்னா சமாதின்னா என்ன அதே விஷயம் நமக்கு நேச்சுரலாக வருது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிதித்தியாசனம் போதும் சப்போஸ் இல்லை நான் ஒரு இடத்துல பண்ணேன்னா அதுலயே அப்படியே போயிடுறேன் இதெல்லாம் அப்புறந்தான் அச்சாச்சாச்சா மறந்தே போயிட்டேனே ஒரு ஞானியை பார்த்தா எப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது பட் ஜென்ரலாக அந்த மனசை வந்து எவ்வளோ அட்வர்ஸாக இருக்குங்கிறதுக்காக இதை சொல்றது அப்போது சில விவகாரம் வந்து நேச்சுரலாக மனசு வந்து பழைய பழக்கம் விபரீத பாவனா அல்லது என்னுடைய ஜீவ பாவனா அது வந்து ரொம்ப அதிகமாக அதோடைய தாக்கமானது அதிகமாக இருந்து என்ன மனசுக்கு இன்னும் அதிகமாக பயிற்சி தேவைப்பட்டதுன்னா அதுக்கு ரெண்டாவது விதமான நிதி தியாசனம் சொல்லப்படுறது அது என்னது அப்படின்னா மனோநிகிரக ரூப தியாசனம் மனோ மனோநிகிரக ரூப நிதித்தியாசனம் அப்போ எப்படி இது இது எல்லாம் சீரியஸ் ஐசியூ பேஷண்ட் அப்போ என்னுடைய சைக்கலாஜிக்கல் அல்லது அந்த மனசோடைய எமோஷனல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னாக்க எப்படி ஒரு நிதித்தியாசனம் தேவை இது எப்படி அப்படின்னா இந்த என்னெல்லாம் இத்தனை நேரம் சொல்லப்பட்டதோ திருப்பி திருப்பி கிளாஸ் கேட்கறதும் அதை பத்தி பேசுறதும் அதை பத்தி சிந்திக்கிறதும் அதோட சேர்ந்து இங்க என்ன பண்ணணும்னா என்ன நீண்ட காலம் எல்லா விஷயத்தையும் விட்டு விட்டு என்ன டெலிபரேட்டாக ஒரு இடத்துல உக்காந்து படித்த விஷயத்த கண்ணை மூடிண்டு தியானம் பண்ணணும் கண்ணை மூடிண்டு இந்த பிரம்ம விஷயத்தை திருப்பி திருப்பி படித்த விஷயத்த மனசுல கொண்டு வரணும் புரியறது இல்லையா கொண்டு வர்றது மட்டும் இல்லை என்ன இது ஒரு விதம் ஒன்னொரு அதே விஷயத்தோடைய அர்த்த விஷயம் என்ன அப்படின்னா எங்கெல்லாம் எனக்கு தடை இருக்கிறதோ சப்போஸ் ஐஎம் த ஸ்மால் அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் சின்ன வயசில் பயங்கரமாக ஏதாவது இது பண்ணியிருப்போம் மனசு வந்து பாதிச்சிருக்கும் அந்த மனசுடைய பாதிப்பு எவ்வளோ இந்த ஜென்மாலியோ போன ஜென்மாலேயோ ஏதோ அந்த பாதிப்பு எப்படி இருக்கும்னா என்னடா படிச்சு பிரயோஜனம் நீ துணுண்டா நீ என்னடா நீ என்னடான்னு திருப்பி திருப்பி நம்மளை வந்து அந்த நம்மளுடைய லிமிட்டட் நோஷனையே பயங்கர ஸ்ட்ராங்காக நமக்கு மனசில் எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும் அதனால என்ன ஆகிறது மனசளவில் எமோஷனல் லெவலில் நமக்கு நேச்சுரலாக நம்மளது வீக்கன் பண்ணுறோம் அதனால என்ன பண்ணணும் ஐ ஆம் த இன்சிக்னிஃபிகண்ட் ஐஎம் த ஸ்மால் அப்படின்னா இங்கே பாரு ஐ ஆம் த ஸ்மால் ஐ எம் த இன்சிக்னிஃபிகண்ட்டுங்கிறது இந்த பாடி மைண்டு நான் எப்படிப்பட்டவன் நான் அனந்த பிரம்ம சைத்தன்யம் சர்வத்திரம் நான் தான் எல்லாமாவும் இருக்கின்றேன்னு படித்த பிரம்ம லக்ஷணத்தை என்னுடைய ஸ்வரூப லக்ஷணத்தை திருப்பி 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 நான் அது அல்ல நான் இது நான் அது அல்ல நான் இதுன்னு தொடர்ந்து தியானத்துல மனசை செலுத்துறது மூலியமா எவ்வளோப்பட்ட காயமா இருந்து அது அது பழக்கத்தினால என்னுடைய ஜீவபாவம் அந்த சம்சாரபாவத்தை கொண்டு வரத்துக்கு காரணமாக இருக்கிறது இல்லையா அதுவும் நீங்கி விடுகிறது அதனால் என்ன ஆகிறது மனசு நேச்சுரலா எந்த பூர்ணத்துவத்தை நான்னு தெரிஞ்சுக்கிறதோ அதை வந்து நேச்சுரலாக நமக்கு ஏற்படுறது புரியுறதா அது எப்படி பண்ணணும் அந்த தியானத்துக்கு கீதையில் ஆறாவது அத்தியாயத்தில் சொல்கிற மாதிரி சரியான காலத்தில் சரியான இடத்துல சரியான சூழ்நிலையில் சரியான பொசிஷனில் கழுத்து தலை இடுப்பு எல்லாம் ஸ்ட்ரைட்டாக வச்சுண்டு கண்ணை மூடாமல் மூடி என்ன எல்லா விதமான வெளி விஷயம் ஃபேமிலி ப்ரொஃபஷன் பொசஷன் எல்லாத்தையும் மனசுலேருந்து எடுத்து ஒரே ஒரு விஷயம் மனசுல நிற்க வேண்டியிருக்கு இருக்குதா அதுக்கப்புறம் எப்படி மனோபோத்யஹங்காரே தானி நோத்ரஜேஹ்வே நானே न च भ्योमभूमिर्न तेजो न वायु चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहम् चिदानन्दरूप சிவோகம் சிவோஹம் நான் மனசல்ல நான் புத்தி அல்ல நான் இந்த சரீரம் அல்ல நான் இந்த இந்த பிராணன் அல்ல இந்த மொத்த பஞ்சபூதம் அதனால் ஆனப்பட்ட எதுவுமே நான் அல்ல நான் எப்படிப்பட்டவன் சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் அப்படி தொடர்ந்து தொடர்ந்து நம்மளுடைய ஸ்வரூபத்தை ஞாபகப்படுத்துறக்கூடிய கூடிய விஷயம் வந்து இந்த மனோ நிகிரக நிதித்தியாசனம் புரியறது இல்லையா என்ன இந்த சங்கீத கிளாஸ்லாம் இருக்கும் என்ன கிளாஸு சரி க தி சா சாணி த பி சா முதல்ல வந்து சா சா இது கரெக்டாக வரணும் அப்புறம் என்ன பா எனக்கு சரியாக வருதான்னு தெரியல நான் மட்டுக்கு இங்கே சங்கீத தெரிஞ்சவன் நிறைய பேர் இருக்கா ச இது மூணு கரெக்டாக நோட்டில் வரணும் இது வந்து டீச்சர் வந்து ச ப சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து என்ன அந்த டீச்சர் இவன் எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்டுன்னா இந்த மூணு விதமான ஸ்டூடெண்ட் இருக்கு என்னது ஒன்று வந்து என்ன காஞ்ச கட்டை ஒண்ணு வந்து ஒண்ணு வந்து கல்புரம் ஒண்ணு காஞ்சகட்ட ஒண்ணு வந்து வாழமட்டம் எது ஃபர்ஸ்ட் பத்திக்கும் அப்படி கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் சப்போர்ட்ஸ் நம்மளால இந்த வா வாழமட்டன்னு வச்சுக்கோங்க சா பா சா என்ன சொன்னாலும் இந்த சொரமே வரலன்னா எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த டீச்சர் சொல்லி கொடுக்கறாள் அந்த வாத்தியார் அவருக்கும் அவளுக்கும் அதே மாதிரி சா பா ச அப்படின்னு அவனுக்கு மாத்திர அளவுக்கு சக்தி வந்துடும் என்னது ஏ கிசான் மே ரகு ஏ காவ் மே ஏ கிசான் ரகு தாத்தா ரக தாத்தா சொன்னா ரகு தாத்தா ரகு தாத்தா சொல்லி இவரும் டீச்சரும் ஏ கிசான் மே ஏ காவ் மே ஏ கிசான் ரகு தாத்தான்னு சொல்ல ஆரம்பிச்சிருவார் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணா பரவாயில்ல அப்படியே பழகி பழகி டீச்சருக்கும் தப்பாயிடுறது ஆனா இங்க எப்படிப்பட்ட தவறு ஆயிருக்கிறது ஜென்மாந்திரமா ஐ ஆம் திஸ் பாடி மைண்ட் ஐ ஆம் த சோ என் சோ ஐ எம் த ஸ்மால் ஐ எம் த இடியட் ஐ எம் த ஃபூல் இப்படி எல்லாம் நமக்கு தப்ப தப்பாக நினச்சிட்டு இருக்கோம் இங்கே சாஸ்திரம் என்ன கொடுக்கறதுங்க பார் கண்ணாடியில் பார் இதெல்லாம் நீயா இதை நீ கிடையாது நீ எப்படி சிதானந்த ரூப சிவோகம் பிரம்மன் சாட்சாத் பிரம்மன் நீ சொன்னால் கூட மனசு என்னாகிறது அந்த பழக்கம் பழக்கம் அந்த விபரீத பாவனா திரும்பி திரும்பி அதை ஞான பலனுக்கு தடையாக இருக்கிறது புரியறது இல்லையா அதனால இந்த அதுக்கு அதுக்குதான் ஐசியு பேஷண்ட்னு சொன்னது ஒரு ஒரு சிவியரிட்டி சொன்னது அதுக்காக சொன்னது அப்படி இந்த மனோநிகிரக ரூப நிதித்தியாசனம் நமக்கு தேவை இதற்கு இன்னொரு பேர் சமாதி ரூப நிதித்தியாசனம் என்ன பண்ணணும்னா சமாதியில இருந்து சமாதி தாரணா தியானா சமாதின்னு அஷ்டாங்க யோகத்தில் பதஞ்சலி சொல்லப்பட்டிருக்கு என்ன அஷ்டாங்க யோகம் யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி அப்போ இந்த அஷ்டாங்க யோக முறை இந்த சாதன முறையை நம்ம இங்கே யூஸ் பண்ணிப்போம் அஷ்டாங்க மோட்சம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் அஷ்டாங்க யோகத்தினால சமாதிக்கு தகுதியான மெச்சூர்டான மைண்டு நமக்கு கிடைக்கும் அந்த மைண்டில் நம்ம சாஸ்திரத்தை பொருத்தி அகம் பிரம்மாஸ்மிங்கிற சமாதி நமக்கு கிடைச்சதுன்னா பேசிண்டே நடந்துட்டே எல்லாம் பண்ணிண்டே அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற அறிவு டோட்டலாக நமக்கு இருக்கும் அது மட்டும் மாறு இப்ப எப்படி ஐ அம் திஸ் பாடி மைண்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோமோ அப்படியே ஆப்போசிட் ஆக்குறது புரியுறது இல்லையா அப்போ தாரணா தியானா ரூப சமாதி ரூப தியானம் நிதித்தியாசனம் அல்லது ஆத்ம ஆத்மசயம அப்படின்னு சொல்லப்படுறது இது வந்து அடுத்த கைண்ட் ஆஃப் நிதித்தியாசனம் எதுக்கு இதை சொல்றோம் அப்படீலா அப்படின்னாக்க விவேக இந்த மனோ நிகர ரூப நிதித்தியாசனத்தை எடுத்து சொல்றது புரியுறது இல்லையா அப்படி வந்து சொல்றது இங்க வந்து ஜாதி நீதி குல கோத்திர தூரகம் நாம ரூப தோஷ வர்ஜிதம் தேச கால விஷயாதிவர்த்தியது பிரம்ம தத்வமசி பாவயாத்மனி வரக்கூடிய பத்து ஸ்லோகத்துல பிரம்ம தத்வம பாவயாத்மனி சொல்லவே போற சொல்லே இருக்க போற எது பிரம்ம ஸ்லோகத்துக்குள்ள போனோம்னா பிரம்ம எது பிரம்மன் 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 எதுன்னு இப்போ என்னன்னு கேட்டுறாதீங்கோ நம்ம நிதி தியாசனத்துக்கு வந்துட்டோம் சிரவண மரணம் முடிச்சாச்சு நம்ம ஓகே அப்போ நம்ம என்னெல்லாம் படிச்சோமோ தற்பத விசாரத்துல என்ன எது சத்தியமோ எது ஞானமோ எது அனந்தமோ சத் சித் ஆனந்தா அல்லது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அல்லது ஜெகத்காரணம் பிரம்ம ஸ்வரூப லட்சணம் அல்லது தடஸ்த லட்சணம் இதெல்லாம் நமக்கு தெரியும் புரியறது இல்லையா அந்த பிரம்மன் என்னது தத்துவமசி பிரம்ம தது பிரம்மன் தது பிரம்மன் பிரம்மன் சொல்றேலே சிவோகம் சிவோகம் சொல்றேலே அந்த அகமம் விட்டுடுவோம் எது சிவம் எது பிரம்மன் எங்கே எங்கே பிரம்மன் எங்கே சிவம் எங்கே 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 அவர் வந்து யாருக்காக பாடினார் நம்ம எங்கே எங்கே எங்கேன்னு தேடுவோம் ஏ அகம் தது அசி நீதான் நீதானந்த பிரம்மன் அப்படின்னு பாவைய பாவையன்னா என்ன அப்படின்னு தொடர்ந்து அத மனசுல என்ன பாவனை பண்ணு பாவனை அப்படின்னா திருப்பி திருப்பி அந்த எண்ண ஓட்டங்களை கொண்டு வா எப்படி விர்த்தி பிரத்யா விருத்தி பிரபாவகா பாவானா அப்படின்னா இங்க அந்த பாவைய அப்படின்னா அந்த பாவனா கிடையாது இங்க டுவெல்லிங் அப்பான் மை நேச்சர் புரியுறது இல்லையா நான் ஆத்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம்ங்கிற விஷயத்த மீண்டும் மீண்டும் எண்ணங்கள் ஓ எண்ணங்களுடைய ஓட்டமாக நீ கொண்டு வா மனசை அழிச்சு அப்படியே அமுக்கி புசுக்கி அமுக்க போடுறது இல்லை அதே மனசை பயன்படுத்தி அதே மனம் எந்த பிரம்மமோ மனமும் பிரம்மன் சரீரமும் பிரம்மன் சொல்லியிருக்கோம் இல்லையா சக்கலம் பிரம்ம அந்த மனம் மனமும் பிரம்மன் அப்படின்னு புரியறதுக்கு மீண்டும் மீண்டும் அந்த மனதில் அந்த பிரம்மன் நான் என்று ததுத்துவமசி பிரம்மன் நான் என் என்கிற அந்த எண்ண ஓட்டங்களை அந்த அறிவை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து என்ன மனசா என்ன சொல்லிருக்காரு மானசரே வாட்ஸ்ஆப்பில் பேஸ்புக்கில் மானசஞ்சரே மெகா சீரியலில் அப்படியா பண்ணணும் அப்படி பாடலையே பிரம்மேந்திரால் சஞ்சரே பிரம்மணி எங்க பிரம்மணி பிரம்மணி மட்டும் பிரம்மணி அப்படின்னு போயிடுவோம் பிரம்மணின்னா என்னம்மா என்னது பிரம்மணின்னா ஏ இவ்வளோ நாள் படிச்சோமே அது பிரம்மன் பிரம்மணி மனசரே ஏ அகம் பிரம்மாஸ்மி அந்த விஷயத்தில் மனசை அலைய விடு பாவைய மனச பாவைய ஏன் மனசு சொல்றேன் ஆத்மனி மனசை பயன்படுத்தி அந்த மனத்தில் எந்த விதமான எண்ணத்தை பொருத்த வேண்டும் ஆத்ம விஷயத்தை பொருத்த வேண்டும் எது அனாத்மா விஷயம் எது என்ன வேறாக இதெல்லாம் மனசு எல்லாவற்றையும் தோன்று வைக்கிறதோ அது எல்லாவற்றையும் இந்த உலக விஷயம் எல்லாவற்றையும் எடுத்துரு இது எல்லாம் மித்யா வஸ்து அனாத்மாங்கிறது மித்யா அது ஒரு சப்டன்ஸ் கிடையாது அது ஒரு தோற்றம் அது ஒரு மிஸ்கன்செப்ஷன் அது உண்மைன்னு நினைச்சுக்கிறது மிஸ்கன்செப்ஷன் அது எல்லாம் புரிஞ்சுதானே இப்ப வந்திருக்கோம் ஹே மனமே நீயும் அந்த பிரம்ம வஸ்து நீ பிரம்மன் அகம் பிரம்மாஸ்மி நான்கிறது வந்து அந்த பிரம்மன் அதை நீ புரிஞ்சுக்கோயே மனமே திருப்பி திருப்பி அந்த தாட் பேட்டர்ன் மனசு வந்து என்னெல்லாம் ஓரியன்டேஷன்ல விபரீத பாவனா பழக்க தோஷத்தில் என்னெல்லாம் நமக்கு எண்ணங்கள் கொண்டு வருதோ அது ஒன்று ஒன்றா வந்து ஹானர் பண்ணி அந்த ஒரு வஸ்துவும் ஒரு ஒரு எண்ணமும் எப்படிப்பட்டதாக இருக்கு இந்த எண்ணம் எண்ணத்திற்கு சாட்சியாக நான் இருக்கின்றேன் எண்ணமோ எண்ணங்கள் விஷயமோ நான் அல்ல மனமே பிரம்மணி மானச சஞ்சரே அப்போ ஆத்மனி அப்படின்னா இந்த இடத்துல மனசு அந்த கரணம் நடத்தும் பாவைய அப்படின்னா என்ன ஓட்டங்கள் டுவெல்லிங் அப்பான் அல்லது மனசை எதுல ஊற போடணும் ஊருகா எங்க இருக்கிறது காரம் உப்பு காரம் எண்ணெயில ஊறி இருக்கிறது இல்லையா அது போல இந்த பிரம்ம லக்ஷணத்தில் தொடர்ந்து இதில் ஊற போடு அப்போ விஜாத்திய பிரத்ய அனந்தர சஜாத்திய பிரத்ய பிரவாக அப்போ விஜாத்தியனாக்க என்னது ஆத்மாவுக்கு வேறாக பிரம்மனுக்கு வேறாக எனக்கு வேறாக இதெல்லாம் இருக்கிறது எனக்கு நான் இது அது இது அப்படிங்கிற அந்த துவைத்த பாவனா என்னமெல்லாம் விஜாத்தியம் இதெல்லாம் வேறுபட்ட அக்ஞானம் விபரீத பாவனா ஜீவ பாவனா அப்ப எது சஜாத்தியம் பிரம்ம லக்ஷணம் ஆத்மனி சாட்சிஹி நித்யா எல்லாம் சொல்ல போற ஆல்ரெடி படித்த விஷயம் என்னெல்லாம் நம்ம பிரம்ம லக்ஷணம் நிர்விகார நிர்விகல்ப நித்யகா சுத்தகா முக்தகா எல்லாம் படித்தோம் இல்லையா அது சஜாத்திய விருத்தி சஜாத்திய விருத்தினா ஒரே எண்ணமா இருக்கிறது இல்லை சஞ்சரரே மனசை அலைய விடு ஒரு எண்ணங்களா வந்துட்டு போட்டோம் எல்லா எண்ணங்களும் எப்படி இருக்க வேண்டும் வித்தியாக இருக்க வேண்டும் நித்தியா முக்தஹா சாட்சி அப்போ சஜாத்திய விற்பி பிரவாக அதற்கு பேரு ஆத்மனி பாவைய என்னது அந்த பிரம்ம வஸ்து அஹம் 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 நான் நித்யம் நான் சைத்தன்யம் நான் சுத்தம் நான் முக்தன் நான் நிர்விகாரம் நான் நிர்விகல்பம் அப்படி நான்கிற சொல்லுக்கு சரியான அர்த்தம் நல்லா புரிஞ்சுண்டு அந்த பிரம்மணி மானச சஞ்சரரே சஜாத்திய பிரத்ய பிரவாக அதற்கு பேரு பிரம்ம தது துவம் அசி பாவைய ஆத்மனி மனசை வந்து மனசை பயன்படுத்தி அந்த மனசுல இருக்கக்கூடிய என்னெல்லாம் விபரீத பாவனா இருக்கோ இந்த விஷயத்தினால அது நீக்கிறது அதனால இங்க அதே விஷயம் நேச்சுரலா இது வந்து அபியாசம் பண்றோம் நிதித்தியாசனத்துல இந்த தியானத்தை நம்ம பயிற்சியாக பண்றோம் இல்லையா அதே விஷயம் எப்போ நேச்சுரலா நமக்கு ஆயிடுறதோ வண்டி ஓட்டுறது எப்படி நேச்சுரல் ஆயிடுது அதே மாதிரி மனசுங்கிற காரணத்துல இந்த விஷயம் எப்போ நேச்சுரல் ஆகிறதோ அதற்கு பேரு அகண்டாக்காரவருத்தி அல்லது அதற்கு பேரு சமாதி புரியறது இல்லையா இதுதான் சமாதி அப்படி இந்த சமாதியானது எதுல சமாதி அகம் பிரம்ம அஸ்மிதி அதனால இங்கே எப்படிப்பட்ட பிரம்மன் இங்கே சொல்லப்படுறது அதனால இந்த பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனிங்கிறது வந்து எல்லா ஸ்லோகத்திலையும் வரப்போகிறது வரக்கூடிய பத்து ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போகிறது முதல் மூணு வரியில இல்லை முதல் ரெண்டு வரியில வந்து எது அந்த பிரம்மன் நீதான் என்று திருப்பி திருப்பி மன ஓட்டத்தில் எண்ணங்கள் மூலமாக கொண்டு வந்துக்கோ சமத்தாயிரு அப்படி சொல்கிறது அப்போ எப்படிப்பட்ட பிரம்மன் ஜாதி நீத்தி குல கோத்திர தூரகம் அர்த்தம் ஜாதி தூரகம் நீதி தூரகம் குல தூரகம் கோத்திர தூரகம் அபியாதியே பார்கவ ஜாவன ஆப்னவான உருவ ஜாமதிய பஞ்சாரிய பிரவணத டேஷ் கோத்ரஹா டேஷ் ஷர்மஹா பண்றோம் இல்லையா ஷர்மா கோத்திரம்லாம் யாருக்கு யாருக்கு பிரம்மனுக்கா பிரம்மனுக்கு கோத்திரம் உண்டோ இல்லையா அப்போ இது பிரம்மன் எப்படிப்பட்ட விஷயம் அகோத்திரம் எத்த தேசியம் அக்ராஹ்யம் அகோத்திரம்னு சொல்றது உபனிஷத்து அப்போ இந்த எந்த விதமான கோத்திரம் அட்டது அதே மாதிரி ஜாதி எந்த ஜாதி அப்படின்னு எதை கேட்கறோம் மனசுக்கே ஜாதி கிடையாது கரெக்டா சரீரத்துக்கு தான் ஜாதி அப்போ பிரம்மன் ஜாத்ரி தூரகம் ஜாத்ரி அற்றது என்ன என்னெல்லாம் ஜாதி இருக்கு பிராமணா வைஷ்யா சொல்றோம்ல இதெல்லாம் எதை யார் எதை எதை சொல்றோம் இது எல்லாவற்றையும் ஷரீரத்துல சொல்றோம் இல்ல இல்ல நான் வந்து கர்மத்தை சொல்றேன் இல்ல குணத்தை சொல்றேன் குண பிராமணன் குணம் எப்படிப்பட்டது அந்த கரணம் சூக்ம ஷரீரத்தை சேர்ந்தது பிரம்மன் எப்படிப்பட்டது சாட்சி அப்போ எந்த விதமான ஜாத்தியும் பிராமண சத்திரி அதெல்லாம் பிரம்மனுக்கு கிடையாது ஜாதி அற்றது நீதி அந்நர் அந்நர்மாத் சொல்றது உபனிஷது சிஷ்யன் அப்போ நீத்தினா என்ன இந்த இடத்துல தர்மா தர்மம் நீத்தி யாருக்கு இருக்கும் யாரு கர்த்தாவோ அவனுக்கு நீத்தி இல்லையா யாரு டூவரோ அவனுக்கு தான் நீத்தி புரியுறது இல்லையா அப்போ இங்க நான் யாரு நான் அகர்த்தா அபோக்தா தர்மா அதர்ம விலட்சணா கர்த்தா அகங்காரத்துக்கு தான் நீத்தி பிரம்மனுக்கு எந்த விதமான நீத்தி கிடையாது அல்லது பிரம்மன் நீத்தி அற்றது பிரம்ம அகர்த்தா இத்தி அர்த்தா அப்புறம் குலம் இப்படி கோத்திரம் சொன்னோம் அதே மாதிரி குலம் எந்த குலம் இதெல்லாம் கேட்போம் இல்லையா இது எல்லாமே சரீரத்துக்கு தான் நான் அல்ல அந்த பிரம்மன் எல்லா விதமான குலம் ஃபேமிலி அதோடைய ரோல்ஸ் எல்லாத்துலேருந்து விடுபட்ட அந்த சைத்தன்ய பிரம்ம வஸ்து அதுக்கப்புறம் என்ன நாம ரூபகுண தோஷ வர்ஜிதம் புரியுறதா எப்படி என்ன சொல்கிறது இங்கே தோஷம்னா இங்கே என்ன குறிக்கிறது லிமிட்டேஷனை குறிக்கிறது நாமத்தினால உட்பட்டதாக ரூபத்தினால உட்பட்டதாக அல்ல அந்த நாம ரூபத்து சேர்ந்து இருக்கிற அந்த ஆட்ரிபியூட்ஸ் குணங்களால உட்பட்டதாக கிடையாது நாம ரூப குண தோஷ வர்ஜிதம் ஃப்ரீ ஃப்ரம் நேம் ஃபார்ம் அண்ட் எல்லா விதமான குவாலிட்டிஸ் அப்போ நட்பண்புகள் வேல்யூஸ் இதெல்லாம் யாருக்கு நான் பிரம்மன் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படி சொல்லக்கூடாது பிரம்மனுக்கு எந்த எந்த குணமும் கிடையாது ஆனா இந்த பிரம்மத்தை நான் என்று உணர்வதற்கு இது எல்லாமே ரொம்ப தேவை நீத்தி வேணும் வேல்யூஸ் வேணும் வர்ச்சியூஸ் வேணும் புரியறது இல்லையா அப்போ எல்லா விதமான தோஷம் வந்து வந்தீங்க லிமிட்டேஷனை குறிக்கிறது அதே மாதிரி தேச கால விஷய அர்த்தி அர்த்திவர்த்தியது அப்படின்னா அதே மாதிரி பிரம்மன் எப்படிப்பட்டது ஒரு இடத்துக்கு உட்பட்டதா ஒரு காலத்துக்கு உட்பட்டதா ஒரு விஷயம் ஒரு விஷயத்துக்கு உட்பட்டதா புரியதா என் தேச கால அனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்றது அப்போ தேசத்தினாலும் உட்பட்டதல்ல நாட் லிமிடெட் பை ஸ்பேஸ் டைம் அதுக்கப்புறம் எந்த விதமான வஸ்துக்கும் அது உட்பட்டதல்ல எல்லா இடத்துலையும் பிரம்மன் இருக்கு ஜெகத் காரணம் பிரம்ம அப்போ இந்த இருந்தா பிரம்மன் இருக்கு இல்லைன்னா பிரம்மன் இல்லை அப்படி வரல காரணமாக இருந்து அதுலேருந்து வேறாக அதற்கு அதிஷ்டானமாக இருக்கிறது பிரம்மன் அதனால தேச கால விஷய அர்த்தி அல்லது தேச கால லிமிடெட் பை டைம் அண்ட் அதர் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிப்பட்ட பிரம்மன் எப்படிப்பட்ட பிரம்மன் ஜாதி நீதி குல கோத்திர தூரகம் தூரகம் போட்டுக்கணும் ஜாதி நீத்திரி குல கோத்திரம் நாம ரூப குணம் குணதோஷம் தேச கால விஷய

एनूति अज यत्परं सकलवागगोचरम्पर गोचरं विमल बोधचक्षुषः विमलबोधुषुद्धि

என்ன என்ன பிரம்மன் பிரம்மன் எப்படிப்பட்டது பரம் பரம்னா பாரமார்த்திகம் அல்லது அப்சல்யூட் ட்ரூத் இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா என்ன இப்போ நம்ம எந்த ரியாலிட்டியில் இருக்கோம் நமக்கு ஏற்படுற அனுபவத்தினால ஒரு விஷயம் உண்மை கண்ணே காதெல்லாம் காட்டுறது அதுலேருந்து அனுமானம் பண்ணுறோம் அதுலேருந்து அர்த்தாபத்தி பண்ணுறோம் அப்படி பிரத்யக்ஷ பிரமாணத்துலேருந்து அர்த் அனுமான அர்த்தாபத்தி பண்ணுறது எல்லாமே எப்படிப்பட்ட ரியாலிட்டி அப்படின்னா வியாபகாரிக்க சத்தியம் அனுபவம் இருக்கு அதனால உண்மை புரியுறது இல்லையா ஆனா எப்படி இந்த ஜகத்துங்கிறது வியாபாரிக்க சத்தியம் அந்த வியாபகாரிக்க சத்தியம் எப்படி இருக்கு கனவில் போனா அது எப்படி ஆயிடுறது அது இல்லாத மாதிரி ஆயிடுறது புரியுறதா அதே மாதிரி வியாபகாரிக்க சத்தியத்துல கனவானது பிராத்தி பாசிக்கம்னு சொல்லுவோம் அது எப்படி இருக்கிறது அதுவும் உண்மை இல்லை அதனால எது உண்மையோ எல்லா காலத்திலையும் இருக்கக்கூடிய நீக்க முடியாத இருக்கக்கூடிய உண்மையோ எது சத்தியமோ அது பாரமார்த்திகம் பரம் அப்சல்யூட் ட்ரூத் அல்லது போன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி தேச கால வஸ்து அபரிச்சேத தேசகால வஸ்து பரிச்சேத சூன்யா இல்லது அபரிச்சேத பரம் சுதந்திரம் அப்படிங்கிற அர்த்தம் வருது அப்படி பிரம்மன் பரம் பிரம்மன் சகல வாகல வாக கோச்சரம் பிரம்மன யாரு ஒரு பெரியவர் வந்து யாரு கரெக்டா பேரு ஞாபகம் வரல எச்சல் படாதது எது அப்படின்னு கேக்கும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட என்ன ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் கேட்கிறார் எச்சல் படாத ஒரு விஷயம் எது அப்படின்னு தெரியுமோ பிரம்ம பிரம்மன் அப்படிங்கிறார் அப்போ பிரம்மன் வந்து இப்ப இது என்னது புஸ்தகம் அப்படி ஒரு சொல்ல சொல்லி அது ஒரு ஆப்ஜெக்ட காட்டிட முடியும் இது என்னது மைக்கு அப்படின்னு சொல்ல சொல்லி ஆப்ஜெக்ட காட்டிட முடியும் அல்லது மனசு எண்ணம் அப்படிங்கிற அனுபவத்தில் இருக்கிறதையும் வாயில சொல்ல முடியும் அதை உணர முடியும் ஆனா பிரம்மனை இப்படி சொல்ல முடியுமா சொல்ல முடியாது எதனால் இந்த சொல்கள் சொற்களானது சொற்களானது வெளியில வருகிறதோ அல்லது இந்த சப்தாதிகள் விஷயம் வெளியில வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிறோமோ எதனால் இதெல்லாம் ஏற்படுகிறதோ அந்த சைத்தன்யம் பிரம்மன் அந்த சப்ஜெக்ட் பிரம்மன் அது எப்படி ஒரு வாக்குனால ஒரு சொல்லுனால சொல்ல முடியும்

புரியுது இல்லையா நீ சரீரத்ரய விலக்ஷணாங்கிறது இன்டைரக்ட் கம்யூனிகேஷன் அது சொல்லி ஆகணும் அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அகம் சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபா எது சரீரத்ரயத்திலேருந்து உட்படாத அது கூட வேறானகிறதுக்கிறதோ அதுதான் நான் என்று புரிஞ்சுக்கிறது இது இன்டைரக்ட் கம்யூனிகேஷன் அதனால இங்க வாககோச்சரம் கோச்சரம் நாட் அ டைரக்ட் கம்யூனிகேஷன் அதனால என்ன பண்றது நேத்தி நேத்தி சொல்றது இது நான் இல்லை அசப்தம் அஸ்பரிஷம் அரூபம் மகந்தம் ஏன்னா சப்த ஸ்பரிஷ எல்லாம் நமக்கு தெரியும் அச்சு அபானி அபாதம் அப்படிலாம் சொல்றது ஏன்னா இது எல்லாம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கு இதெல்லாம் நம்ம ஆப்ஜெக்டிஃபை பண்ணிட்டே இருக்கும் எவ்ரி செகண்ட் மனசை உட்பட ஆப்ஜெக்டிஃபை பண்ணிட்டு தான் இருக்கும் புரியுறதா அப்போ ஆ மனஹா அ இந்திரியஹா எல்லாம் சொல்றது அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட விஷயம் இதனா இதை எல்லாம் எதனால ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியறதோ அந்த அந்த அப்சர்வர் அகம் பிரம்ம அதனால இதற்கு பேரு நிஷேத முக பிரமாணம் அதனால பிரம்மத்துக்கு இன்னொரு பேர் என்ன நிஷேத அவதிஹி எதை கொண்டு எல்லாவற்றையும் நீக்கிவி நீக்கிவிட்டோமோ அந்த நீக்க முடியாத மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த வஸ்து நிஷேத அவதிஹி பிரம்ம வாட் ரிமைன்ஸ் புரியறது இல்லையா அப்படி அப்படிப்பட்ட பிரம்மன் சகல வாக கோச்சரம் ஆனா என்ன கோச்சரம் விமல போத சக்ஷுஷா அதனால இது வந்து தெரிஞ்சுக்கவே முடியாது படிக்கவே முடியாது புரிஞ்சுக்கவே முடியாது உபநிஷத் மாணவ சொல்றான் இதை வந்து சொல்ல முடியாது இதை வந்து காட்ட முடியாது அப்படின்னா நான் எழுந்து போறேன் அப்படிங்கிறான் இரு இருப்பிருப்பா ஆனா இதை சொல்ல முடியும் இதை டீச் பண்ண முடியும் என்னுடைய குருமார்கள் என் பரம்பரையில எப்படி டீச் பண்றாலோ அதை அப்படியே சொல்றேன் அப்போ இது அசப்தம் மரூபம் மகந்தம் அச்சக்ஷு அப்படின்னு சொல்லும் போதே எதுங்கிறத ரிசீவ் பண்ணி புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கக்கூடியவன் கூடியவன் எப்படிப்பட்டவன்னா போத சக்ஷுஷா ஞான சக்ஷுஷகா அதுலேருந்து நிஷேதமுக்கு பிரமாணம் அது எது நிஷேதம் பண்ணுறதுனால எந்த அறிவு நமக்கு ஏற்படுறதோ அந்த அறிவு அந்த சப்ஜெக்ட் பிரம்ம நகம் தஸ்ய கோச்சரம்னு சொல்லப்படுறது கோச்சரம் அப்படின்னா இப்படி உணரணும் இந்த இன்டைரக்ட் மூலியமாக சொல்கிறது இருக்கிறது இல்லையா டைரக்டா ஒரு ஆப்ஜெக்டிஃபை பண்ணி அது பிரமேயமாக காட்ட முடியாது பிரமாணத்துடைய விஷயமும் அது ஆனால் பிரமாணம் எதெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்றதோ எதை கொண்டு இல்லைன்னு சொல்றதோ எந்த சத்திய அறிவுனால சொல்றதோ அந்த அறிவு ஸ்வரூபம் நான் அப்படி புரிஞ்சுக்கக்கூடியவன் போதஸ்வரூபகா ஞான சக்குஷகா அப்படிப்பட்ட எப்படி எப்படிவன் விமலகா விமலகான்னாக்க அதுலேருந்து ஏற்படுற ஞானம் எப்படி எப்படி இருக்கக்கூடியவன் எந்த ஞானம் அப்படின்னா சுத்தம் விமலம்னா எந்த விதமான சந்தேகம் எந்த விதமான மிஸ்டேக் எந்த விதமான வேக்னஸ் அற்ற அப்படிப்பட்ட ஞானம் விமல சக்ஷுஷா கோச்சரம் அப்படி தெரிஞ்சுக்க முடியுமாப்பா எதை வாக்குனால சொல்லுனால பிரமாணத்தினால தெரிஞ்சுக்க முடியாதோ ஆனால் அதே பிரமாணம் எந்த சப்தத்தினால இது இல்ல இது இல்லைன்னு எல்லாவற்றையும் எதை கொண்டு நீக்குகிறதோ அது நான் என்று புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு சகல வாக கோச்சரம் கோச்சரம் விமல போத சக்கு அப்படிப்பட்ட அதுக்குதான் சாதன அதுக்கு அதுக்குதான் வந்து சுசூக்ம புத்தையா இதெல்லாம் சொல்றது எதுக்குன்னாக்க அந்த தகுதி உடைவந்தான் இந்த டீச்சிங்கை சரியா கிராஸ்ப் பண்ண முடியும் இருக்கிறது இல்லையா அதனால முன்னாடி பார்த்தோம் ஊக அப்போக பிச்சக்ஷணத்துவம் இப்போ இது இல்ல இது இல்லன்னு சொல்றதுன்னா எது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நல்ல சாத்துர்யமான சாத்துர்யமா ஒரு வேர்டு தான் அதுக்கு தான் அந்த சூக்ம புத்தி நல்ல சர்டில் மைண்ட் வேணும் அதனால அந்த அப்படிப்பட்ட கண்ணோட்டம் அப்படிப்பட்ட அறிவு அப்படிப்பட்ட அந்த கரணம் ஞான சக்ஷுஷா இங்க இடத்துல அதிகாரிய குடிக்கிறது குறிக்கிறது அதே நேரத்துல யாரு இப்படி இந்த சாஸ்திரத்தை சரியான முறையில தெரிஞ்சுண்டு அதை விசாரம் பண்ணின்னு புரிஞ்சுக்கிறானோ அவன் ஞான சக்ஷுஷா ஏன்னா இது ஒண்ணு சொல்ல முடியாது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது பண்ண முடியாதுன்னா முடியவே முடியாதுன்னு முடிவாயிடும் அதுக்காக இப்படி சொல்றது அதுக்கப்புறம் எப்படி சுத்த சிகணம் சுத்த சித்கணம் சுத்த சித்கணம்னா இங்க சித்கணம் அப்படின்னா சுத்த சைத்தன்யம் சித்கணம் ஏன் சொல்றதுன்னா அதுதான் டோட்டல் வஸ்து இருக்கிறது ஒரு வஸ்து அதுதான் எல்லாமாக இருக்கு சின் மாத்திரம் சுத்தம் சுத்தம் அப்படின்னா பியோர் சைத்தன்யம் ஏன்னா சிதாபாசன் நமக்கு வந்து நான் நான் சிதாபாசன் இருக்கு அதுல இருந்து அந்த அஜானிக்கு இதுல இருந்து வேறுபடுறதுக்காக சுத்த சித்கணம் என்று சொல்லப்படுறது அல்லது சைத்தன்யம் சுத்தம் எப்படி சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதக சைதன்யா அப்படிப்பட்ட பிரம்மன் அனாதி வஸ்து பிரம்மன் எப்படிப்பட்டது அனாதி ஆரம்பம் அற்றது அதனால என்ன முடிவற்றது அனந்தம் இது அர்த்தா அப்படிப்பட்ட பிரம்மன் தத்துவமசி பாவயாத்மனி அப்படிப்பட்ட பிரம்மன் நான் என்று அடைந்த அறிவை மீண்டும் மீண்டும் மனதில் ஞானவிருத்தியாக விருத்தியாக கொண்டு வந்து பயிற்சி செய்வாயாக இருநூத்தி ஐம்பத்தி ஆறு ஷட் मिभिरयोगि योगि हृद् योगि भावितं न करणैर्विभावितम् बुद्धवेद्यमनवद्यमस्ति यद् बुद्ध्यवेद्यमनवद्य

அதுக்காக முன்னாடியே சொல்லிடுறேன் ஊர்மிஹி அப்படின்னு என்ன அர்த்தம் ஊர்மி அப்படின்னா பொதுவான அர்த்தம் வந்து அலை இங்க ஊர்மிங்கிறது கான்டெக்ட்ல என்ன சொல்ல வருதுன்னா இங்க சம்சாரத்தை குறிக்கிறது பெயின் பெயின் சாரோ குறிக்கிறது இல்லையா அந்த விஷயம் ஊர்மி பிகி புரியுறதா அப்போ அந்த இங்க என்ன இமேஜினேஷன் சிம்பாலிக்கா என்னன்னா நான் வந்து சம்சார சாகரத்துல எப்படிப்பட்ட சாகரம் அப்படியே அலைகள் மோதும் என்னெல்லாம் பாட்டு இருக்கு அலை பத்தி அலை மோதி அதை பண்ணி அதை பண்ணி எல்லாம் இருக்கிறது இல்லையா அப்போ அப்படிப்பட்ட பெரிய சாகரத்துல நான் மொதந்துன்னு இருக்கேன் எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட விஷயம் ஒரேடியா முழுகி போனா பரவாயில்ல ஒரு அலை வந்து என்னை முக்கிறது ஒரு அலை என்னை வந்து தூக்கி விடுறது இங்கேருந்து அங்கே தூக்கி போடுறது அங்கேயிருந்து நீங்க யோசிச்சுட்டு பாருங்கள் நடு கடல்ல இந்த மாதிரி நீங்க பால் ஒண்ணுங்கள பால் ஆடுறானா எல்லா அலையும் இல்லையா எப்படா எப்படா இந்த அலையில முழுகி நம்ம உயிர் பிரிவோம் அப்படிங்கிற இயக்கத்தில் இருப்போம் ஆனால் இந்த சம்சாரத்தை அப்படி கம்பேர் பண்ணுற ஊர்மிகி பிகின்னுக்கு இவ்வளோ அர்த்தம் இந்த சம்சாரம் எது சம்சாரம் அக்ஞானம் அத்தியாசம் சம்சாரம் புரியுறது இல்லையா அப்போது எல்லா விதமான என்ன சம்சாரங்கள் ஊர்மிபிகி அது வந்து எப்படி இப்படி சொல்றது எல்லா சஃபரிங்கும் அதுல இருக்கிறது எல்லா துன்பம் இதெல்லாமே இது எல்லாம் எப்படி ஒரு சம்சார சாகரமாக இருக்கிறது இல்லையா அது சொல்லப்படுறது அங்க அது மாதிரி எப்படி உபனிஷத் சொல்றது அஷ ய பிபாசே ஷோகம் மோகம் ஜராம் ருத்யும் கஹோல பிராமணம் மூணு அஞ்சு மிருகதாரண்ய உபனிஷத் எப்படி சொல்றது இந்த ஊர்மிகி அல்லது இந்த சம்சாரமானது ஆறு விதமா எக்ஸ்பிரஸ் ஆகிறது எப்படி முதல்ல வந்து அசனாய பிபாச எது அஷனாயமா ஏதோ சொல்றே இல்லையா அப்படி சொல்லலைங்க அசனாய பிபாசே அப்படின்னா நமக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயம் என்னது தாகமும் பசியும் எனக்கு பசிக்கிறது எனக்கு பசிக்கிறது பசிக்கிறதுன்னு எவ்வளவு வாட்டி நம்ம சொல்லுவோம் தாகமாக இருக்கு தாகமாக இருக்கிறது கூட கம்மியா சொல்லுவோம் பசினா பசி வந்தா ஏதோ சொல்ல பத்தும் பறக்கும் என்ன அந்த பத்துன்னு தெரியல அதற்கு ஏதாவது விளக்கம் இருக்கும் நீங்க பார்த்துக்கோங்க சரியா இங்க அசனாய பிபாஸ் அல்லது நான் பசி தாகத்துக்கு உட்பட்டவங்கிறது வந்து முதல் ஊர்மிஹி சம்சாரம் எப்படி வெளிப்படுறது நிமித்தம் பகுக்ருத்த வேஷம் அப்புறம் அவையார் எப்படி ஆதுன்னா ஒன்னு உன்ன வந்து பாயா வயரை ஒன்னுடன் உறவு கொள்ள முடியுமா புரியுதா இது எல்லாமே சம்சாரத்துடைய வெளிப்பாடு அப்படி ஊர்மிஹி அசனாய பிபாச அப்படின்னா தாகமும் பசியும் அதற்கு உட்பட்டவனாக அல்லது ஐ எம் லிமிடெட் டு பிராணமய கோஷகா அல்லது பிராணமய கோஷ ரூப்பேன ஊர்மிஹி அடுத்தது என்னது ஜரா மிருத்யு ஜராம் மிருத்யு எது ஜராம் வயோதிகம் ஜரா வயோதிகம் ஜரா அந்த ஜரா எப்படி இருக்கிறது எதுக்கு இருக்கிறது இந்த சரீரத்துக்கு இருக்கிறது அதுக்கப்புறம் என்னது மிருத்யு ஒரு நாள் நான் செத்து போயிடுவேன் இந்த ஸ்டேட்மெண்ட் இப்ப நீங்க எவ்வளவு படிச்சிருக்கேன் இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க ஒரு நாள் நான் செத்து போயிடுவேன் இந்த நான்ங்கிறது என்னது சாகிறது எது இந்த விசாரம் வந்து நமக்கு படிச்ச ஞாபகம் இருந்திருக்கும் ஒரு பெரியவர் வந்து இந்த விசாரம் பண்ணார் யாரு பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி சாகிறது எது உடம்பா மனசா அது நான் யாரு இப்படி வந்து விச்சாரமானது அவருக்கு ஏற்பட்டது அங்கேருந்து அவருடைய ஜெர்னி ஆனது ஆரம்பிச்சு அங்கேயே ரொம்ப சீக்கிரமாவே அவருக்கு இதுவான மாதிரி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா அப்போ நான் எனக்கு வயோதிகம் நான் செத்து போயிடுவேன் அது என்ன அர்த்தம் அன்னமய கோஷாம் அகம் என்கிற அபிமானம் அதே மாதிரி மோகம் எதை சொல்லின்னு இருக்கேன் ஊர்மிகி பிகி அந்த ஊர்மிபிகி சம்சாரம் பெயின் அது எப்படி ஆறு விதமா உபனிஷத்து வெளிப்படுத்துறது அதை பேசிட்டு இருக்கோம் அடுத்தது என்னது ஷோகம் மோகம் சோகம்னா நமக்கு அது விளக்கமே தேவையில்லை எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ துக்கங்கள் மோகம் எப்படி எவ்வளவோ குழப்பங்கள் கான்ஃப்ளிக்ட் இதுவா அதுவா இது சரியா அது சரியா இவர் சொல்றது கேட்கறதா அவர் சொல்றது கேட்கறதா அது சரியா இது சரியா துவைத்தம் கரெக்டா பக்தியே போதுமா பூஜையே போதுமா இல்லை இந்த கிளாஸை கஷ்டப்பட்டு கேட்டாகணுமா இது எல்லாமே கான்ஃப்ளிக் நமக்கு வருது இது எல்லாமே எப்படி மனோமய விஞ்ஞானமாய கோஷத்துக்கு நான் உட்பட்டவனாக அபிமானியாக இருக்கின்றேன் பிரம்மன் எப்படிப்பட்டது ஷட் ஊர்மிபிஹி அயோகி இங்க அயோகின்னு என்ன அர்த்தம் அயோகி அப்படின்னா அசம்பந்த நிசம்பந்தா அல்லது பிரம்மன் இதற்கு சம்பந்தப்பட்டதல்ல பிரம்மனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் அல்ல அப்படின்னா இதற்கு உட்படாத இதுலேருந்து விடுபட்ட சுதந்திரமாக கூடிய விஷயம் யோகி ஹிருது பாவிதம் அப்படிப்பட்ட பிரம்மனை என்ன என்ன பண்றார்களாம் யோகிகள் யோகிகள்னா யார் யாருங்க நிதித்தியாசனம் பண்ணுறக்கூடியவர்கள் தன்னுடைய தியான விஷயமாக மீண்டும் மீண்டும் சஜாத்தியமாக அந்த விற்த்தியை கொண்டு வந்து எப்படிப்பட்ட விற்த்தி பசி விறத்தியாக இருக்கட்டும் தாக விறத்தியாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட ஊர்மி விருத்தி வந்தால் கூட அந்த விற்பி அதற்கு உட்பட்டவன் நான் அல்ல அதற்கெல்லாம் சாட்சியாக இருக்கக்கூடியவன் அப்படி தியானிக்கக்கூடியவர்கள் யோகிஹிருத் பாவிதம் ந கரனை விபாவிதம் நான் கருணை வி பிரம்மன் எப்படி இந்த அந்த கரண வஸ்துவுக்கு அல்லது இந்த அந்த கரணம் பொருட்படுத்தக்கூடிய வஸ்துவாக ஒரு ஆப்ஜெக்ட்டாக கிடையாது மனசினால் பொருட்படுத்த முடியாது அந்திரியங்கள்னால் பொருட்படுத்த முடியாது ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது ஏன் இதை சொல்றார் ஊர்மி அப்படின்னு சொல்லிட்டா பெயின்னு சொல்லிட்டோம்னா அதை நம்ம டேரெக்டாக அனுபவிக்கிறோம் இது அனுபவமற்ற விஷயமாக இருக்கிறதப்ப இது அனுபவங்களுக்கு சாட்சியாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஸ்வரூபம் நான் பிரம்மன் ஒரு பொருளு கிடையாது பிரமேயம் கிடையாது அப்பிரமேயா புரியுறதா அப்போ எண்ணங்கள் வருதும் எண்ணங்கள் போறதுக்கும் விருத்தி பாவ அபாவக அகம் சாட்சி இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் நான் சாட்சியாக இருக்கின்றேன் அது மட்டும் இல்ல ந புத்தி அவேத்தியம் புத்தி புத்தினால் இது அறிந்து கொள்ள முடியாது என் மனசான மனுதே ஏன் ஆகூ மனோமதம் புரியுறதா அப்போ புத்தி வந்து புத்தினால இதை கிரகிக்கப்படவில்லை ஆனால் புத்தியை கொண்டு புத்தியில் புத்தியை பயன்படுத்தி புத்தியில் எந்த ஞானத்தை நாம் அடைய வேண்டும் இந்த புத்தி எதனால் இயங்கப்படுகிறது அந்த சாட்சி சைத்தன்யம் நான் அந்த சாட்சி எப்படிப்பட்டது அனந்தம் சர்வகம் சர்வத்ரகம் அப்படி இங்க என்ன பண்றோம் அப்படின்னா மனசு புத்தி அந்த கர்ணத்தை யூஸ் பண்ணி அந்த எண்ணங்களை யூஸ் பண்ணி எண்ணங்கள்னால் பிரம்மத்தை பிடிக்கிறது இல்லை ஆனா இந்த எண்ணங்களை பயன்படுத்தி பிரம்ம விருத்தியை பயன்படுத்தி நான் பிரம்மன்கிற ஓனர்ஷிப் பண்றோம் கிளைம் பண்றோம் எதெல்லாம் நான் நினைச்சுட்டு இருக்கேனோ அதெல்லாம் டிஸ்கிளைம் பண்ணி சாஸ்திரம் எது நான் சொல்றதோ அதை கிளைம் பண்றோம் அப்போ பிரம்ம ஓனர்ஷிப் அப்போ மனசு புத்தி எதுக்கு வேணும் மனசு புத்தினால் பிரம்மத்தை பிடிக்கிறதுக்கு இல்லை எந்த அந்தக்கரணம் எந்த புத்தியில் ஞானத்தை ஞானத்தடைந்தமே அந்த ஞானம் என்னுடைய ஸ்வரூப்பம்னு ஓனர்ஷிப்புக்காக புத்தியை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த ஸ்லோகத்தை ஃபர்தராக அடுத்த கிளாஸில் முடிப்போம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷதே ஓம் சாந்தி ஷாந்தி சாந்தி ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருபியோ நம ¡Ariji! Om oh.